ஓமன் நாட்டில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் 113 பேர் சேர்ந்து 14 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம் உள்ளிட்ட பொருட்களை கடத்தி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமன் நாட்டு தலைநகர் மஸ்கட்டில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வழக்கம் போல வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு வந்து சேர்ந்தது ஓமன் ஏர்லைன்ஸ் விமானம். இதில் 100 மேற்பட்ட பயணிகள் தங்கம், ஐபோன் உள்ளிட்ட பொருட்களை கடத்தி வருவதாக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தயார் நிலையில் இருந்த அதிகாரிகள் மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளையும் விசாரணைக்கு அழைத்துக் கொண்டனர். தொடர்ந்து விமானம் வந்து சேர்ந்ததும் அதில் இருந்த 186 பயணிகளையும் அழைத்து விசாரணையை தொடங்கியது அதிகாரிகள் குழு. பல மணி நேரம் நீடித்த விசாரணையில் 73 பேரை தவிர்த்து 113 பேர் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவர அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை தொடர்ந்தனர் அதிகாரிகள். விசாரணை 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட நிலையில் பசிக்கிறது, எங்களை வெளியில் விடுங்கள், சாப்பிட்டுவிட்டு சாவகாசமாக வருகிறோம், விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளனர். பரிசோதனை செய்ததில் உள்ளாடைகளுக்குள் தங்க கட்டி, சூட்கேஸ் இடுக்கில் போன்கள் என்று 13 கிலோ தங்கம், 120 ஐபோன்கள் உட்பட 204 போன்கள், வெளிநாட்டு சிகரெட்டுகள், பதப்படுத்தப்பட்ட குங்குமப்பூக்கள், லேப்டாப்புகள் போன்ற பொருட்கள் கடத்தி வரப்பட்டதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இவர்களையா வெளியே விடுவது என்று அனைவரையும் அமர வைத்த அதிகாரிகள் வாழையிலை போட்டு திருமண வீடு போல் உணவை பரிமாறினர். இதைத் தொடர்ந்து விசாரித்த அதிகாரிகள் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து ஜாமீனில் விடுவித்தனர். 1 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்ட பொருட்களை கடத்துபவர்களை மட்டுமே கைது செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்வதால் 113 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் இவர்கள் அனைவரும் கடத்தல் குருவிகள்தான். இந்த கும்பலுக்கு தலைவன் யார் என்று புலனாய்வு அதிகாரிகளும் சுங்கத்துறை அதிகாரிகளும் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை தொடர்ந்த இந்த விசாரணை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.